வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். இந்த சேலஞ்ச் எனக்கு டிடிஹெச்பி அம்மூஸ் கிச்சன் அம்மு சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க சேனல் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், பாருங்க. ரொம்ப நல்ல ரெசிபிஸ், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த ரெசிபி யாருக்கு கொடுக்குறேன்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்லுவேன். ஸோ நம்ம இப்போ சீஸி ஃப்ரைட் பிரெட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு சீஸ் ஸ்லைசஸ் வேணும், மைதா 3 டேபிள்ஸ்பூன் வேணும், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன் வேணும். அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ் எடுத்துக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கணும். சால்ட் எடுத்துக்கலாம், 2 முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஒரு பவுலில் விட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மைதா, கார்ன்ஃப்ளவர், மிக்சட் ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். காரத்துக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரெட் எடுத்துக்கலாம், பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்கிற ஹார்டு சைட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அந்த சீஸ் ஸ்லைஸை அந்த பிரெட் மேலே வைக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்சர் ஹர்ப்ஸை தேவைக்கு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு கட் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி மற்ற ஸ்லைசஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்டஃப்டு பிரெட்டை பீட்டன் எக்ஸில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த மைதா மிக்ஸில் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதை திருப்பியும் அந்த எக்கு பீட்டன் எக்கில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். செகண்ட் டிப்பும் தேவை. ஸோ செகண்ட் டைம் நான் திருப்பியும் டிப் பண்ணி எடுத்துட்டு திருப்பியும் மைதா மிக்ஸில் நல்லாவே கோட்டிங் கொடுக்கணும். இப்படி ஒன்றொன்னா எடுத்து வச்சுக்கலாம். மற்ற ஸ்லைசஸும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில் எண்ணெய் நல்லா பாயில் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த ஸ்டஃப்டு பிரெட்டை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் கலர் ஆகணும். மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். இந்த சீஸி ஃப்ரைட் பிரெட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சீஸி ஃப்ரைட் பிரெட் கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கு. ஸோ ஒன்றுனா மெதுவாக திருப்பி போட்டு கோல்டன் ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ கோல்டன் கலர் ஆயிடுச்சு, ஒன்றுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரைட் சீஸி பிரெட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போது நான் இந்த சேலஞ்ச் யாருக்கு கொடுக்க போகிறேன்னா ஷீலா கிச்சன் பிளாக்ஸ்
அண்ட் ஷைன் வித் மீ ஜெயா மனோகருக்கு அவங்களோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.